நாங்கள் ஏற்கனவே சொன்ன அதே காரணங்கள்தான். பருவமழை சரியாக பெய்யாமல் பொய்த்து விட்டது ஒன்று. சில இடங்களில் தக்காளி சாகுபடி செய்கின்ற இடங்களில் கூடுதலான மழை பெய்து அதன் மூலமாக அந்த தக்காளி செடிகள் அழிந்து போனது. சென்ற காலகட்டங்களில், சென்ற ஆண்டுகளில் தக்காளி பயிரிட்ட விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியான பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்பதில் சாகுபடி செய்கின்ற பரப்பளவையும் குறைத்த காரணத்தால் தான் இந்த விலையேற்றம் என்பதையும் கண்டறிந்திருக்கிறோம். அதைத்தான் அவரும் ஒன்றிய வேளாண்துறை அமைச்சர் அவர்களும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் அதை நினைவூட்டியிருக்கிறார். ஆகவே இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடியது. அதற்கான தீர்வினை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய கூட்டுறவுத்துறையினுடைய பதிவாளர், அதே போல் கூடுதல் பதிவாளர், நுகர்வோர் பொருள்களுடைய பாதுகாப்புத்துறையை சார்ந்த கூடுதல் பதிவாளர் மற்றும் தோட்டக்கலையை சார்ந்த இயக்குநர்கள் இவர்களெல்லாம் வைத்து இந்த ஆலோசனையை நடத்தியிருக்கிறோம். அதான் சொன்னேன், நியாய விலை கடைகளில் விற்கலாமான ஒரு யோசனை இருந்தது. அதை இன்றைக்கு நிறைவேற்றுவது குறித்தும் அதை எப்படி செய்வது என்றும் முடிவெடுத்திருக்கிறோம். முதல் கட்டமாக சென்னையில் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை என்று மூன்று பகுதிகளாக பிரித்து வட சென்னையில் 32 கடைகளிலும் அதே போல் மத்திய சென்னையில் ஒரு 25 கடைகளிலும் தென் சென்னையில் 25 கடைகளிலும் ஆக 82 நியாய விலை கடைகள் மூலமாக இந்த விற்பனையை நாளை முதல் தொடங்க இருக்கிறோம். அதை தாண்டி ஏற்கனவே 27 பண்ணை பசுமை கடைகள் இருக்கிறது, அவைகளிலும் இந்த விற்பனை தொடரும். நகரும் பசுமை பண்ணை காய்கறிகளுக்கான வாகனம் இருக்கிறது, அதில் 2 இருக்குது. ஆக மொத்தம் சென்னையில் நாளை முதல் 111 கடைகளில், மையங்களில் இந்த தக்காளி விற்பனை குறைந்தபட்சம் ஒவ்வொரு கடையிலையும் 50-75, 100 என்று தேவைக்கேற்றவாறு கிலோக்களில் விற்பதற்கு தயாரமாக இருக்கிறது. மொத்த விலை பார்த்தோம்னா 90-100 விற்க வைக்கிறாங்க, சில்லறை வியாபாரிகள் 130 விற்க வைக்கிறாங்க. தொடக்கம் வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படும். அதற்கான முயற்சியிலும் இன்றைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. நாளை இந்த அறிவிக்கப்பட்டிருக்கின்ற 111 கடைகளிலுமான விற்பனைகளை பொறுத்து அடுத்த கட்டம் நிச்சயமாக அனைத்து மாவட்டங்களிலும், ஒரு அனைத்து கடைகளிலும் இல்லை என்றாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீத கடைகளில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். இதில் யாரையும் குறை சொல்வதற்கும் இல்லை, ஏன்னா வர்த்தகர்களை பொறுத்தவரையில் அவர்களும் ஒத்துழைப்பு தருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நம்முடைய தேவையை நம்முடைய மாநிலம் மட்டும் இதுவரை பூர்த்தி செய்ததில்லை. அண்டை மாநிலங்களான கர்நாடகம், அதே போல் ஆந்திர பிரதேசம், இவற்றிலிருந்து தக்காளிகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லா மாநிலத்திலும் இந்த தக்காளி விலையேற்றம் இருக்கின்ற காரணத்தால் அந்த வருத்துகளும் குறைந்திருக்கிறது. இவை இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளில் தான் வர்த்தகர்களும், அங்கே இருக்கிற நம்ம கோயம்பேடு வியாபாரிகளே போய் அங்கே இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா அந்த வியாபாரிகள்டெல்லாம் பேசி ஓரளவு ஒத்துழைப்பு தர்றாங்க. அதனால் இந்த அளவுக்கு இதாக இருக்குது. இது இந்திய அளவில் இந்த விலையேற்றம் இருக்கிறது. இது பொதுவாக எப்போவுமே இந்த குறிப்பிட்ட சில மாதங்களில், இந்த கிராஃபிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், சென்ற ஆண்டு ஒவ்வொரு மாத வாரியாக எப்படி இருந்துச்சு, இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறதும் இருக்குது. ஆனாலும் கூட இந்த குறைகள் அடுத்த ஆண்டுகளில் இருக்கக்கூடாது என்பதற்கு நம்முடைய தோட்டக்கலைத்துறையினருக்கு சொல்லி விவசாய பெருங்குடி மக்களிடத்திலே விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற வகையிலே தான் அதை செய்திருக்கிறோம். இனி எதிர்காலத்தில் தேவையானால் நம்முடைய வேளாண் விற்பனை மையங்களின் மூலமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை தொடர்ந்து வாங்குவதற்கான முடிவையும் நாங்கள் எடுத்து விவசாயிகளுக்கு ஆதரவு தருவதற்கான முடிவையும் எடுத்துக்கொண்டிருக்கோம். பெரும்பாலான
அதாவது பழக்கத்தை விட 4 மடங்கு விற்பனை நடந்து கொண்டிருக்கு. 1000 கிலோ போச்சு அப்படின்னாக்க நீங்கள் சொல்கிற அம்மா உணவகம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதும் உண்டு. அதே போல் 4 மடங்கு இப்பொழுது விற்பனை கூடியிருக்கிறது. குறைந்தபட்சம் வந்து 2000-2500 கிலோ இங்கே எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது 35,000 கடைகள் இருக்குது. ஏன்னா ஆனால் சென்னையை பொறுத்தவரையில் 3